வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அதிமுக ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என அமைச்சர் சி வி சண்முகம் உறுதி. மகளிர் குழு கடன் மோசடி விவகாரத்தில் மு க ஸ்டாலினை சிபிஐ தேடி வருவதாக தகவல். புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான் என மு க ஸ்டாலின் சூளுரை. ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரத்தில் முடிவெடுப்போம் எனவும் பேச்சு. தமிழகத்தில் எந்த மருத்துவமனையிலும் குடிநீர் பிரச்சினை இல்லை என அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. மதுரையில் எய்ம்ஸ் அமைக்கும் பணிகள் திட்டமிட்டபடி சிறப்பாக நடைபெற்று வருவதாக விளக்கம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் நடுக்கடலில் விரட்டியடிப்பு. படகுகளை சேதப்படுத்தி மீனவர் மீது தாக்குதல் நடத்தி இலங்கை கடற்படை அட்டூழியம். கொரியாவில் அதிபர் கிம் ஜோங் உன்னுடன் அதிபர் டிரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை. அணு ஆயுத தயாரிப்பு ஏவுகணை சோதனைகளை கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக ஆட்சி 5 ஆண்டுகாலத்திற்கு நிலைக்கும் என சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் உறுதிபட தெரிவித்தார். விழுப்புரத்தில் அரசு பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டு 49 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சி 5 ஆண்டுகள் நிலைக்கும், மீண்டும் அம்மா ஆட்சிதான் வரும் என்று கூறினார். முதலமைச்சரை மு க ஸ்டாலின் ஒருமையில் பேசி வருவது நியாயமில்லை எனவும் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் வங்கி நகைக்கடன் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் பெற்று தருவதாக சொல்லி 100 கோடிக்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக சென்னை ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இந்த விவகாரத்தில் ஸ்டாலினை சிபிஐ தேடுவதாகவும் தெரிவித்தார். எனவே முதலில் ஸ்டாலின் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் சி வி சண்முகம் கூறினார். அவர் டவுசர் தான் கௌரவம். இந்த ஆட்சி நிலையா 5 ஆண்டு காலத்துக்கு அம்மாவுடைய ஆட்சியோட இந்த ஆண்டு நிலைக்கும், மீண்டும் அம்மா ஆட்சி தான் வரும், எதுவும் கேளாது. அவர் டவுசர் தான் கேளும். முதல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரின் போது தலைவருக்கு தகுதி தலைவருக்கான தகுதியான வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஒரு முதலமைச்சரை ஒருமையில் பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? எங்களை வந்து தேடி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க சொல்கிறோம். முதல்ல உன் ஒழுக்க பாரு, உன்னை தேடிட்டு இருக்கிறாங்க சிபிஐயில். உன் ஆட்சியில் நடைபெற்ற ஊழலை நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறேன் நகைக்கடை தள்ளுபடி பண்ணுறதுல மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினார் இந்த ஸ்டாலின் அவர்கள். அவருடைய ஆட்சியில் 2007, 2008, 2009, 2010, 2011 கூட்டுறவு வங்கியில் நகைக்கடனை பெற்றுத் தருவதாக சொல்லியும் மகளிர் சுயவதற்கு கடனை பெற்றுத் தருவதாக சொல்லி 100 கோடி பேருக்கு மேலே முறைகேடு நடந்திருப்பதாக, ஊழல் நடந்திருப்பதாக நாங்கள் சொல்லலை. எந்த நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சிபிஐக்கு உத்தரவிட்டு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள்? சிபிஐ உங்களை தேடிட்டு இருக்குது. திமுக என்ற புலி சட்டப்பேரவையில் பதுங்குவது பாய்வதற்காகத்தான் என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் களிஞ்சிக்குப்பத்தில் மறைந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ ராதாமணி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது மறைந்த ராதாமணியின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்திய பின் பேசிய அவர், 3 எம்எல்ஏக்களின் பதவி பறிக்கப்படுவதை தடுக்கவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக கூறினார். இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் நம்பிக்கையில்லா தீர்மானம் தேவையில்லை என்பதால் அது திரும்ப பெறப்பட்டது எனவும் அவர் விளக்கமளித்தார். புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான் என்று கூறிய அவர், பாய வேண்டிய நேரத்தில் பாய்வோம் என்றும் முடிவு கட்ட வேண்டிய நேரத்தில் முடிவெடுப்போம் என்றும் தெரிவித்தார். மட்டுமல்ல எங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு குறை இருக்கு. என்னன்னா, இன்னும் ஆட்சி இருக்கு தமிழ்நாட்டில், அதை எப்போ போக போறீங்க? எங்களுக்கு குறை இருந்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாதீங்க,
தாதாமணியுடைய படத்திறப்புகளான நிகழ்ச்சிகளை நான் உறுதியோடு சொல்றேன். தாதாமணி அவர்கள் எந்த உணர்வோடு பாடுபட்டாரோ அந்த பாடுபடக்கூடிய அந்த உணர்வை நாம் பெற்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சி இருக்காது. ரெண்டு நாளா பத்திரிகை என்ன செய்தின்னா, சட்டமன்ற சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்து அதை மலியுறுத்தலன்னு நேற்றைக்கு நாங்கள் முன்பு நடந்த சட்டமன்ற கூட்டத்தோட நடந்த நேரத்தில் அதை பத்திரிகையாளர்களே சொல்லியிருக்கிறோம். நாம் எதற்காக கொடுத்தோம் கேட்டீங்கன்னா, அப்பவே நான் தெளிவாக சொன்னேன், இன்னும் இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகை உலகத்தை சரியா புரிஞ்சுக்கல. மூணு சட்டமன்ற உறுப்பினுடைய பதவியை பறிப்பதற்கு ஒரு திட்டமிட்டாங்க, ஆக அதை தடுத்து நிறுத்தணும். சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லை என்ற ஒரு பிரச்சனை பட்டிருந்தா முதல்ல அதுதான் தீர்த்து வைக்கணும். தமிழகத்தில் எந்த மருத்துவமனையிலும் இதுவரை தண்ணீர் பிரச்சினை ஏற்படவில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் தேவைப்படும் இடங்களில் டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எந்த மருத்துவமனையிலும் இதுவரை தண்ணீர் பிரச்சினை ஏற்படவில்லை என்று கூறிய அமைச்சர் விஜயபாஸ்கர், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணிகள் மத்திய அரசின் ஒப்புதல் வழங்கப்பட்டு திட்டமிட்டபடி சிறப்பாக நோயாளிகளுக்கும் அவங்க அட்டண்டர்ஸ்க்குமே எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாத நிலையை அரசு உறுதி கொண்டிருக்கிறது. தேவைப்படுற இடங்கள்லாம் வந்து அரசு மருத்துவமனையில் டேங்கர் லாரியில் நம்ம வந்து தண்ணி வாங்குவதற்கு, குறிப்பாக சென்னைனா மெட்ரோவில் இருந்தும் அந்தந்த நகரங்களில் வந்து தேவையான அந்த மாநகராட்சி நகராட்சி மூலமாக வாங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்துக்கிறது. அப்படின்னா இதுவரைக்கும் அரசு மருத்துவமனைகளில் நீங்கள் குறிப்பிடும்படியான இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகள் எழவில்லை. எல்லாமே அதை நிச்சயமாக அரசு பார்த்துக்கொள்வோம். புதுக்கோட்டை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டியடித்துள்ள சம்பவம் மீனவ சமுதாய மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து 160 விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் இந்திய எல்லைப்பகுதியில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி ஜெகதாப்பட்டினம் மீனவர்களை விரட்டியடித்துள்ளனர். மேலும் கார்த்திக், ராசு, மனோகர், ஆனந்த் ஆகிய 4 மீனவர்கள் இருந்த படகை இலங்கை கடற்படையினர் தங்கள் படகால் மோதியுள்ளனர். இதில் மீனவர்கள் படகு சேதமடைந்துள்ளது. இது தவிர மரச்சட்டங்களை கொண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கியுள்ளனர். இதனையடுத்து அச்சத்துடன் மீனவர்கள் கரை திரும்பிய நிலையில் இலங்கை கடற்படை தாக்குதலில் காயமடைந்த 4 மீனவர்களும் மணமேல்குடி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் வடகொரிய அதிபர் கிம்மை சந்தித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அணு ஆயுதங்கள் தயாரிப்பையும் ஏவுகணை சோதனைகளையும் வடகொரியா முற்றிலும் கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக சில மாதங்கள் முன் சிங்கப்பூரில் டிரம்பும் கிம்மும் சந்தித்து பேசினர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் போதுமான முன்னேற்றம் இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சமீபத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வடகொரியா சென்று அதிபர் கிம்முடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து இன்று 3வது முறையாக கொரிய மண்ணில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரு நாட்டு அதிபர்களும் சந்தித்து பேசிய கொரிய எல்லையில் உள்ள பாஜு பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்கா வடகொரிய அதிபர்களின் அமைதி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வேண்டும் என்பது உலக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக சண்முகம் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதனின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைவதையொட்டி நிதித்துறை செயலாளராக இருந்த சண்முகம் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். தமிழகத்தின் 46வது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள சண்முகம் கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து தலைமைச் செயலகத்தில் தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக சண்முகம் பொறுப்பேற்றுக் கொண்டார்.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கடுமையாக விமர்சித்துள்ளார். கரூர் மாவட்டம் காந்தி கிராமத்தில் புதிதாக அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. இதன் கட்டுமான பணிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்தார். டிடிவி தினகரனை முதல்வராக்க முடியவில்லை என்றால் தூக்கில் தொங்குவேன் என்று கூறிய செந்தில் பாலாஜி, எப்போது தூக்கில் தொங்குவார் என்பதை கேட்டு சொல்லுங்கள் என்று கூறினார். ஒன்னு ரெண்டு போயிட்டு மெத்தது எல்லாமே தாய் காலத்துக்கு வந்துட்டாங்களே. எத்தனை பேர் போயிருக்காங்க? கரூர்ல ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார், ரெண்டு மாசம் ரெண்டு அமாவாசை அமாவாசைன்னு. எதை எடுத்தாலும் உங்களை கேட்டு கூட சொல்ல சொல்லிட்டே இருக்கார். எதை எடுத்தாலும் நிருபர்கள் கேட்டு சொல்லுங்க, எப்ப வந்து பதவி விலகிறாங்க அப்படின்னு கேட்டு சொல்லுங்கனர். நான் பதவி விலகிறோம்னு சொன்னது அமமுகவில் இருந்து ஜெயிச்சிட்டா பதவி விலகிறோம்னு சொன்னேன், இல்லைன்னு சொல்லல. இவரு கூட சொல்லியிருக்காரு, டிடிவி முதலமைச்சர் ஆகலாம் தூக்கு போட்டு தொங்குறோம்னு சொல்லி. நீங்களே கேட்டு சொல்லுங்க எப்போ தூக்குல தொங்குறாருன்னு. என்ன கேட்டு சொல்ல சொன்னார்ல, எப்ப பதவி விலகிறேன், அவர் எப்போ தூக்குல தொங்குறான்னு கேட்டு சொல்லுங்க, அப்ப நான் பதவி விலகிறேன். நீர்வளத்தை பாதுகாப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் மோடி மான் கி பாத் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு மாதந்தோறும் ரேடியோவில் பேசி வந்த மான் கி பாத் என்கிற மனதின் குரல் நிகழ்ச்சியை இன்று முதல் மீண்டும் தொடங்கினார். கடந்த 2014 முதல் முறையாக பிரதமராக பதவியேற்ற மோடி மான் கி பாத் என்ற நிகழ்ச்சியின் மூலம் பொதுமக்களுடன் உரையாடி வந்தார். கடந்த மக்களவைத் தேர்தலை ஒட்டி நிறுத்தப்பட்ட மான் கி பாத்தை பிரதமர் மோடி இன்று மீண்டும் தொடங்கினார். அப்போது பேசிய அவர், இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அமல்படுத்தப்பட்ட நெருக்கடி நிலையை அரசியல்வாதிகள் மட்டுமல்ல மக்களும் எதிர்ப்பு தெரிவித்ததாக நினைவு கூர்ந்தார். 2019 நடந்த பொது தேர்தலில் இந்தியாவில் 61 கோடி பேர் வாக்களித்ததாக குறிப்பிட்ட அவர், ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தல்களில் இதுதான் மிகப்பெரியது என்றார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் ஒருவருக்காக வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். எப்போதும் இல்லாத வகையில் நாடாளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் பெண் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஏராளமான பெண்கள் வாக்களித்து சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தண்ணீரை சேமித்தல் நாட்டை பாதுகாப்பதற்கு சமம் எனவும் பிரதமர் விளக்கம் அளித்தார். ஜலசக்தி என்ற பெயரில் நீர்வளத்துறை அமைச்சகத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்திவரதர் திருவிழாவையொட்டி தமிழக அரசு சார்பில் 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை காண்போம். பெருமாள் கோவிலில் அனந்த சரஸ் என்கின்ற தெப்புக்குளத்தில் தண்ணீருக்கு அடியில் மூழ்கியிருக்கும் அத்திவரத சிலையை 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியே எடுத்து மண்டபத்தில் அமர்த்தி சிறப்பு பூஜைகள் நடத்துவதே அத்திவரதர் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்திவரதர் திருவிழா வரும் ஜூலை 1 முதல் 48 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழா என்பதால் தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திருவிழாவிற்காக பல்வேறு துறைகளின் சார்பில் 29 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வழிபாட்டுக்காக பக்தர்கள் வரிசையில் நிற்கும் இடங்களில் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் சுற்றுப்புறம் மற்றும் 4 மாட வீதி பகுதிகளிலும் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. தெப்பக்குளத்தில் இருந்து எழுந்தருளும் அத்திவரதர் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள மண்டபத்தில் அமர்ந்து ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 17 வரை 48 நாட்களுக்கு பொதுமக்களுக்கு காட்சியளிப்பார். அந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் பக்தர்கள் வந்து அத்திவரதரை வழிபடலாம். அத்திவரதர் திருவிழாவை ஒட்டி பக்தர்களின் வருகைக்காக ஓரிக்கை, ஒலிமுகமது பேட்டை, பச்சையப்பன் கல்லூரி வளாகம் ஆகிய 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நகரின் பல்வேறு பகுதிகளில் பக்தர்களுக்காக 128 இடங்களில் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவில் வளாகத்திலும் நகரின் பல்வேறு பகுதிகளில்
பகுதிகளிலும் குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தனியார் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்காக பச்சையப்பன் கல்லூரி, திருவீதி பள்ளம், லாலா தோட்டம், ஒலிமுகது பேட்டை ஆகிய இடங்களில் வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளில் காவல்துறையினருக்கு உதவியாக தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களும் ஈடுபட உள்ளனர். மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பணியாற்றும் 2119 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விபத்து உள்ளிட்ட நிகழ்வுகளில் உயிரிழந்த 9 பேரின் குடும்பங்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் விஷ்ணு என்பவர் ராட்டினத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததையும், சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியைச் சேர்ந்த உதயநிதி இரும்பு கதவு உடைந்து விழுந்து உயிரிழந்ததையும் குறிப்பிட்டுள்ளார். 9 பேரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார். இதேபோல் பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த 9 பேரின் குடும்பங்களுக்கு பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 1,00,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான நிதியை தாமதப்படுத்தாமல் வழங்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வலியுறுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை ஒட்டி மதுரை தொகுதி வளர்ச்சிக்கும் தென் மாவட்ட தொழில் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதாக கூறினார். அத்துடன் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான நிதியை தாமதப்படுத்தாமல் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்குமான திட்டங்களை நிறைவேற்ற இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து 2 முறை கேளு சென்னை கேளு, என் தண்ணீர் எங்கே கேளு என்ற போராட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னையில் நிலவும் தண்ணீர் பஞ்சம் தொடர்பாக கேளு சென்னை கேளு, என் தண்ணீர் எங்கே கேளு என்ற போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட பொதுமக்கள், தன்னார்வலர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மழைநீர் சேமிப்பு, கழிவுநீர் சுத்திகரிப்பு, நீர் சுழற்சியை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அறப்போர் இயக்க தலைவர் ஹரிஷ் சுல்தான், ஜனநாயகத்தை கொள்ளும் வகையில் இந்த போராட்டத்திற்கு பல தடைகள் வந்ததாகவும், அனைத்தையும் கடந்து அறப்போர் இயக்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த போராட்டத்தின் போது பல்வேறு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றம் செய்யப்பட்டன. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொன்னீங்களே, அதை ஏறி குளத்துல நீங்க செஞ்சீங்களா போட்டீங்களே? சுருக்குமடி வலை மீதான தடையை நீக்க வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தை கடலூர் மாவட்ட மீனவர்கள் திரும்ப பெற்றுள்ளனர். தமிழக அரசு மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் மீனவர்கள் சுருக்குமடி வலையை பயன்படுத்த தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு சுருக்குமடி வலை பயன்படுத்துவது தொடர்பாக தேவனாம்பட்டினத்தில் இரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் மீனவர் கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. இதன் மூலம் மீனவர்கள் பயன்படுத்திய சுருக்குமடி வலை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் தேவனாம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 500 மேற்பட்ட மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் போராட்டம் நடத்தி வந்த அவர்கள் சுருக்குமடி வலை மீதான தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த நிலையில் அவர்களுடைய போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. தெலுங்கானாவில் மரம் நட சென்ற அரசு அதிகாரிகளை கிராம மக்கள் சரமாரியாக தாக்கிய வீடியோ வைரலாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் அசிபாபாத் மாவட்டத்தில் உள்ள சிர்பூர் கசாஸ் நகர் பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் வன அதிகாரிகள் மரம் நடுவிழா நிகழ்ச்சிக்காக சென்றனர். சோழா அனிதாய் என்ற பெண் அதிகாரி மற்ற அதிகாரிகளுடன் சர்சாலா காட்டுப்பகுதியில் மரக்கன்றுகளை ஊன்றச் சென்றார். அப்போது அங்கு வந்த கும்பல் அந்த இடத்தில் மரக்கன்றுகள் நடக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்ப்பையும் மீறி அவர்கள் மரம் நட சென்றதால் ஆத்திரமடைந்த கும்பல் வன அதிகாரிகளையும் போலீசாரையும் சரமாரியாக தாக்க தொடங்கியது.
தாக்கியவர்கள் அனைவரும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.